welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் 90skids mittai review தாங்க பார்க்க போறோம். நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாம பார்க்கறவங்க subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-அ click பண்ணிக்கோங்க. First நம்ம பார்க்க போறது வந்து இது variety என்ன அப்படினா பீப்பர் பழம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படினா நல்ல பெருசா இருந்துச்சுங்க. இது அப்படியே பிச்சு நாக்குல வச்சா அது உங்களுக்கு அழகா வந்துட்டு பாத்தீங்கன்னா melt ஆயிடும் அப்படினு சொன்னாங்க. இதுல 6 to 7 pieces இருந்துச்சு. இதுல நிறைய color combinations இருந்துச்சு. பட் நாங்க எடுத்திருந்த color வந்து என்ன அப்படினா yellow and orange combination-ல நாங்க எடுத்திருந்தோம். அடுத்து நம்ம பார்க்க போற variety வந்து இதாங்க. இது வந்து ரோஸ் மிட்டாய் அப்படினு சொன்னாங்க. இதுல இன்னொரு variety இருக்கு. நாங்க அதுவும் வாங்கிருக்கோம். நான் உங்களுக்கு கடைசி அது காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா லாங்காக இருந்துச்சு. இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 5 பீசஸ் கிட்ட இருந்துச்சுங்க. இதோட கவரில் வந்து ஒரு சவுண்ட் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெரைட்டி என்ன அப்படின்னா இதுதாங்க. இது வந்து சிகரெட் மிட்டாய். இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து சிகரெட் இருக்குல்லையா அதோடய ரேப்பர் வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு விசிபிளாக தெரியுது பாருங்களேன் ஒயிட் கலரில் உள்ள சாக்லேட் இருக்கிறது. இதில் வந்து கிட்டத்தட்ட 5 பீசஸ் கிட்டே இருந்துச்சுங்க. இது நல்லா லாங்காக தான் இருந்துச்சு. இது நம்ம அப்படியே வந்துட்டு பிச்சு பிச்சு சாப்பிட்ற மாதிரி வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது அப்படியே ஃபுல்லாகவும் சாப்பிடலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு வெரைட்டி தாங்க. அதில் சிகரெட் ரேப் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பென்சில் இருக்குல்லையா அந்தோடைய ரேப்பரை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் வந்து ஸ்வீட் பென்சில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து இன்னொரு வெரைட்டிங்க அதிலே பென்சில் மிட்டாயிலேயே. இது வந்து கொஞ்சம் லாங்காக எல்லாத்தையும் விட லாங்காக இருந்துச்சு. ஆனால் இது நமக்கு விசிபிளாக தெரியலை. ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த நட்ராஜ் பென்சில் மாதிரியே இருந்துச்சு அது. ஆனால் இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியாததுனால இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதுலேயும் 5 பீசஸ் கிட்டே இருந்துச்சு. ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே நான் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். இதில் நிறையா கலர்ஸும் இருந்துச்சு. ஃப்ளேவர்ஸும் டிஃப்ரெண்ட் ஆச்சு நாங்கள் சாப்பிட்டப்ப. இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. வாங்குறவங்க வந்துட்டு மூணுமே வாங்காதீங்க. ஏதாவது ஒரு வெரைட்டி மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா மூணுமே ஒரே சாக்லேட்ஸ் தான். ஸோ அதுக்காக தான் நமக்கு இது ரெண்டுமே விசிபிளாக தெரிஞ்சுது. இது தெரியலை அதனால தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட் வெரைட்டி என்ன அப்படின்னா இதாங்க. இது வந்து பம்பரம் மிட்டாய்ங்க. இதில் வந்து கயிறு சுற்றி இருப்பாங்க. ஸோ நான் இது உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன். இதில் வந்து 5 பீசஸ்லாம் இல்லைங்க. இதில் ஒரு 8 பீசஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிடலாம். இதில் நிறைய கலர்ஸ்லேயும் நூல் வந்து சுற்றி இருந்தாங்க. இந்த நூல் வந்து இப்படி தாங்க சுற்றி இருந்துச்சு. நான் அதை எடுத்தோடனவே இந்த நூல் வந்து பிஞ்சிருச்சு. பிஞ்சிருச்சு மீன்ஸ் வந்துருச்சு கையில். ஓகே இதை நம்ம வந்து எடுத்து விளையாடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே இது அப்படியே வந்துட்டு எப்படி சொல்கிறது கொஞ்சம் சிக்காகவும் ஆச்சு. ஆனும் போது அதை வந்து பார்த்து ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த நூலை நூல் பிஞ்சிடாமல் விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை அப்படியே சுற்றிட்டும் வாயில் வைக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் நான் அது ட்ரை பண்ணல. ஸோ நம்ம இதை நல்லா சுற்றிட்டு நான் சுற்றுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் நல்லா சுற்றிட்டு இப்படி இப்படி இழுத்தா அது வந்து அழகாக விளையாடலாம் அப்படின்னாங்க. இது எங்களுக்கு சாப்பிடவே மனசு வரல. விளையாண்டுட்டே தான் இருந்தோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு இது. இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 8 பீசஸ் இருந்துச்சு. ஒன்றுமே சாப்பிட மனசு வரல. எல்லாமே விளையாண்டுட்டுருக்க தான் மனசு வந்துச்சு. இது நான் வந்து ரொம்ப ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருந்தோம் நாங்கள். நெக்ஸ்ட் வெரைட்டி என்ன அப்படின்னா இதாங்க. இது வந்து கோல்டு காயின் சாக்லேட். இதில் வந்து 4 பீசஸ் தாங்க இருந்துச்சு. கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் டேஸ்டியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு காயின் மாதிரியே இருந்துச்சு. கோல்டு காயின் சாக்லேட் அப்படின்னாங்க. இது வந்து எழுந்த பழம், இது வந்து எழுந்த வடைங்க. நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டுலாம் வந்துட்டு எழுந்த வடை வந்து நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னாங்க. அந்த கடையில் அது மாதிரியே கிடச்சி இருந்துச்சு. ஆனால் நம்ம அதையே அவ்வளோ பெருசாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு நாங்கள் இதில் வாங்கிக்கிட்டோம். பேப்பர் அப்பளம் சைஸில் இருந்துச்சு அதுவும். இது ரெண்டுத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் டப்பாவில் சாரி அந்த ரேப்பரில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதாங்க மாத்திரை மிட்டாய். இது வந்து மாத்திரை ஷேப்பில் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நிறையா இருந்துச்சு. ஒன்று ஒன்றுமே நல்லா ரோஸ் கலரில் டேஸ்டியாக இருந்துச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து வந்து இது ரெண்டு தாங்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்துட்டு லீவ்ஸ் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு அனிமல்ஸ் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. வேறு ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இது ரவுண்டாக இருக்கும். இது வந்து அப்படியே நீட்டமாக இருக்கும். இது வந்து மிளகாய் மிட்டாய். அண்ட் தென் இன்னொன்று இருக்குல்ல அது வந்து குச்சி மிட்டாய். இது வந்து உங்களுக்கு நிறையா கலர் வெரைட்டிஸ்லேயும் கிடைக்குது. ஸோ டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதாங்க. நான் சொன்னதில்ல ரோஸ் மிட்டாய் நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன்னா இதாங்க. இன்னொரு ரோஸ் மிட்டாய். இதோடைய கவர்லேயுமே அந்த மாதிரி சவுண்ட் வரும்னாங்க. இதுக்குள்ளே வந்து 10 பைசா 5 பைசான்னு காசு இருக்குன்னாங்க. நான் வந்து உங்களுக்கு இது லாஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ இருக்கா நம்ம செக் பண்ணலாம்.
ஆனால் இது வந்து இதுவும் கொஞ்சம் கடிக்க முடியல, கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து என்ன அப்படின்னா கோன் ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சுங்க. இதோட பேர் எனக்கு சரியாக தெரியல, ஆனால் இது வந்து நல்லா கோன் பெருசாக இருந்துச்சு. ஆனால் க்ரீம் வந்து ரொம்ப கொஞ்சம் தான் இருந்துச்சு. இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 pieces கிட்டே இருந்துச்சுங்க எங்களுக்கு. ஆனால் இது கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு, கலர் கலராகவும் இருந்துச்சு, டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரோஸ் மிட்டாய் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அது ஓப்பன் பண்ணும்போது அந்த ரோஸ் சவுண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன, அதுக்குள்ளே வந்து அந்த 5 paisa 10 paisa 20 paisa 25 paisa அதுக்குள்ளே வந்து அந்த காசு தாங்க இல்லை. ஆனால் ஓப்பன் பண்ணும்போதே சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய வீடியோட எண்ட். நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பை பை.